கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் காலங்களிலே மனமகிழ்ச்சியாய் நிறைவான சந்தோஷத்தோடு நாம் இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியோடே கூட நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவதிலே நாம் எப்பொழுதும் முன் நிற்பவர்களாக காணப்படுகின்றோம். உன்னை எல்லாம் நினைவில் இருக்கு, அம்மா அப்பா துணி வாங்கிட்டு வருவாங்க, நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்து தச்சு அவர்கிட்ட அப்பப்போ போய் செக் பண்ணிட்டே இருப்போம், அவரு இப்பதான் பட்டன் போடுறேன்னு. இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள்லாம் இருந்து அதுக்கப்புறம் அதை உடுத்தி பார்த்து எடுத்து வந்து அம்மா அப்பா கிட்ட கொடுத்து காலையிலே ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பதாக குளித்து விட்டு அம்மா அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த துணிகளை வாங்கி உடுத்திய காலங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் அந்த நினைவுகளை கொண்டு வருகின்றது. இப்பெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி நேரா போவோம், உடுத்தி பார்ப்போம், ரெடிமேடா எல்லாமே கிடைக்கின்றது. லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ்ல எல்லாத்தையும் முடித்துடலாம். இந்த ஒரு பண்டிகைக்கு இவ்வளவு தயாராகும் பொழுது இந்த பண்டிகையின் காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பாலகனாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்பதை நாம் ஒரு பக்கம் நினைவு கூர்ந்தாலும் இந்த அட்வென்ட் என்கின்ற வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அட்வென்ட் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கம்மிங். முதலாவது வருகையை பலர் கோட்டை விட்டார்கள். மேசியா என்று அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அவங்க நினைச்ச ராஜா வேறு, தாவீதின் ராஜா என்று சொல்லும் பொழுது அவர்கள் நினைத்தது வேறு, ஆனால் நடந்தது வேறு. ஆனால் இந்த முறை நாம் தவறிவிடக் கூடாது என்பதற்காக இந்த காட் மார்னிங்ல உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். லெட் அஸ் க்ளோத் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னங்க துணி வாங்குறது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்களே. இந்த கிறிஸ்துமஸ்ல நாம் எத்தனை புத்தாடைகள் தரித்து கொண்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கின்றோமா என்று ஒரு கேள்விக்குறியாக எச்சரிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 13:14 சொல்லுகிறார், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. லெட் அஸ் க்ளோத் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார் அவர். அப்போ இந்த காலம் எப்படி இருக்கின்றது என்று 11 சொல்லுகிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இட் இஸ் வெரி நியர், த டே இஸ் நியர். ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கும் போது இந்த பேராகிராஃப்க்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில் என்னன்னா த டே இஸ் நியர். இன்று நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், த டே இஸ் நியர், காலம் சமீபமாய் இருக்கின்றது என்று சொல்லி. ஆண்டவருடைய வருகை குழந்தை பாலகனாகிய ஆண்டவர் இல்ல, இப்பொழுது ராஜாதி ராஜாவாக நீதி அரசராக வரும்பொழுது அதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கின்றோமா என்று ஒரு எச்சரிப்பை, என்று ஒரு சிந்தனையை நினைவிலே நாம் கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த காலம் சமீபமாய் இருக்கிறது. Do not repent at the 11th hour because you may die at 10:55 என்று சொல்வார்கள். ஏன்னா நம்ம அந்த கல்லனை பார்த்து கடைசி நிமிஷத்தில் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாயாக என்று சொல்லி எல்லாம் ஜாலியாக இருந்துடுறேங்க, அந்த டைம் வரும்போது ஆண்டவரோடு போய் நான் நெருக்கமாய் வாழ்ந்து விடலாம் என்று நினைவு கூறல் ஆகாது, நினைக்கவே கூடாது. ஏனென்றால் சடுதியிலே நம்மை அழைக்கும் சத்தம் கேட்கும், அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் அவரோடு கூட இளைப்பார செல்ல வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதற்காக கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த 12 நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். The night is far spent, the day is at hand. Let us therefore cast off the works of darkness and let us put on the armor of light. Let us put on Jesus Christ. Let us put on the armor of light. Let us put on Christ. Lightna Jesus Christ. Light, வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த வெளிச்சத்தை கொண்டாடுகிறவர்கள் அல்ல, வெளிச்சமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ வெளிச்சம் வரும்பொழுது இருள் நீங்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை இருள் இருந்தாலும் நம்முடைய கிரியைகள், இருளிலே கிரியைகள், இரவு சென்று போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. அந்தகாரத்தின் கிரியைகள், இருட்டில் செய்கிற கிரியைகள் யாருக்கும் தெரியாது, இவரா அப்படி நினைக்கக்கூடிய ஒரு செய்கைகளாக இருக்கும். இருளிலே நடக்கின்ற கிரியைகளை விட்டு வெளியே வரும்பொழுது
பகல் சமீபமாயிற்று. Let us wear the armor of light என்று சொல்கிறார். தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புத்தாடைகளை தரித்துக் கொள்வதிலே எவ்வளவு மகிழ்ச்சியை நாம் காட்டுகிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுவோம். குட் மார்னிங்.